அறிஞர் பெருமக்களே, இறைநிலை அறிந்து அறநிலை பின்பற்றி வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது பெண்ணின் பெருமை என்ற ஒரு தலைப்பில் நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். பெண்ணின் பெருமை உணராதவர்கள் இல்லை, நினைந்து செயல்படாதவர்கள் தான் அதிகம், வேற ஒன்றும் தெரியாதல்ல. பெண்களை விட்டு எந்த ஆண்மகனும் தனித்து இயங்கவே இல்லை. ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டா, உலகத்தில் சனத்தொகையில் பாதி பேர் பெண்கள், பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு வச்சுங்க. அந்த பாதி ஆண்கள் பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ எப்படி பிரித்து பேசுவது, பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பெண் வயிற்றில் உருவாகி உருவான நாள் முதற்கொண்டு பிறக்கிற வரைக்கும் அவர்களுடைய உடலில் உள்ள இரத்தத்தையே சாப்பாடாக எடுத்துக்கொண்டு வளர்ந்து அதன் பிறகுதான் பிறக்கிறோம். பிறந்த பிறகும் பெண்களுடைய இரத்தம்தான் பாலாக மாறி அந்த பாலை குடித்து எல்லாரும் வளர்றோம். இறைநிலையானது எத்தகைய ஆற்றலை பெண்ணினத்துக்கு அளித்திருக்கிறது என்று பாருங்க. எல்லா இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லா இயக்கமும் இறைநிலையில இருந்து தான் வருகிறது. ஆனா உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்ணினத்தாண்ட ஒப்பிச்சுட்டு இருக்கிறார். அந்த அதே இறைநிலையானது. அப்போ எந்த அளவில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும்னு பாருங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் தனி மனிதனண்ட சரி, குடும்பங்கள்ல சரி, ஊரில் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் சரி, பிணக்குகள் போர் பகை எல்லாம் இருக்க காண்கிறோம். இது ஏன்? எல்லாரும் ஒரே முறையில் இறைநிலையால் உருவாக்கப்பட்டவங்க வாழ்ந்து வர்றோம். அப்படி இருந்து ஏன் என்றால், இறைநிலையில் ஒரு தவிர்க்க முடியாத, எளிதில் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆற்றல் நீதி இருக்கிறது. அந்த நீதி தான் செயல் விளைவு நீதி. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு உரிய விளைவு காலத்தால் கெட்டிவிடும். நாம் எந்த விதையை பூமியில் போட்டாலும் அந்த விதை எந்த தாய் மரத்தில் செடியிலேருந்து வந்ததோ அதே செடியை போல அதே மரத்தை போல வளர்ந்து உருவாகி அதே போல காய்கறிகளை கொடுக்கறது பார்க்குறோம். அதே போல நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவை தவறாத காலத்தால் அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு நீதி உணர்வு இறைநிலையில் தூக்கி நிற்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் பல துன்பங்கள் அடையத்துக்கு காரணம் கூட நாம் கண்டுபிடிக்கலாம். நாம் அது ஜனத்தொகையில் பாதியாக இருந்து கொண்டு அந்த பாதிக்கு மேலாக உள்ளவர்களையும் பெற்று வளர்த்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணினத்துக்கு ஆணினம் இதுவரையில் உலகம் தோன்றி சிந்தனை ஆற்றல் மிகுந்து இன்று வரையில் என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறது, எந்த வகையில் அவர்களை நன்றி உணர்வோடு பாராட்டி வருகிறது என்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும்,